நீதிமன்ற அவமதிப்பு மற்றும் ஊடகவியலாளரின் மனைவி அச்சுறுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுடாத்திய ஞானசார தேரர் தொடர்ந்தும் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தேரரினால் எழுதப்பட்ட கடிதம் ஒன்று ஊடகங்களின் வாயிலாக வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. கடிதத்தில் தான் 14 நாட்கள் அல்லது 14 வருடங்கள் என்றாலும் சிறையில் இருப்பதற்கு தயார் எனவும் குறிப்பிட்டிருந்தார். பௌத்த மதத்தை பாதுகாக்கும் நோக்கில் வன்முறையை கடைபிடித்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். எனினும் இந்த கடிதம் தேரரை விளக்கு மறியலில் வைக்க முன்னரே எழுதப்பட்டது என தற்பொழுது தெரிய வந்துள்ளது. அவர் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டதன் பின்னர் இந்த கடிதம் ஊடகங்களுக்கு கிடைத்துள்ளதாகவும் இது தொடர்பில் சிறைச்சாலை சிறப்பு விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த கடிதம் தன்னால் எழுதப்பட்டதாகவும் அதனை விளக்கு மறியலுக்கு வர முதல் தான் எழுதியதாகவும் சிறைச்சாலையின் சிறப்பு விசாரணைகள் பிரிவிடம் ஞானசார தேரர் குறிப்பிட்டுள்ளார். தான் விளக்கு மறியல் வைக்கப்பட உள்ளதாக நம்பத்தகுந்த தகவல் வட்டாரங்களிலூடாக அறிந்து கொண்டமையினால் தான் இந்த கடிதத்தை எழுத திட்டமிட்டதாக ஞானசார தேரர் விசாரணைகளின் போது கூறியுள்ளார். பிப்ரவரி மாதம் 1 தேதி வெளியான இந்த கடிதம் தொடர்பில் சிறைச்சாலை விசாரணை பிரிவு ஞானசார தேரரிடம் விளம்பிய போது தனது ஆதரவாளர்கள் இதனை ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விளக்கு மறியலில் இருக்கும் போது அவசியமின்றி இவ்வாறான ஒரு கடிதம் எழுதப்பட்டமை தொடர்பில் சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ளது. ஞானசார தேரர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட தண்டனை காலம் வரை புதிதாக யாரும் அவரை சந்திப்பதை தடை செய்ய வாய்ப்புள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது.